வணக்கம் இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது செந்தில்குமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தானில் தலை ஒட்டி பிறந்த சிறுமிகளுக்கு லண்டன் மருத்துவமனையில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனை மற்றும் அறுவை சிகிச்சையை பதிவு செய்யும் அரிதான அனுமதி பிபிசிக்கு கிடைத்தது மூன்று தொகுப்புகளாக தயாரிக்கப்பட்ட அந்த காட்சிகள் இன்று முதல் பகுதியை பார்க்கலாம் தலை தலையொட்டி பிறந்த சஃபாவும் மார்வாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டதே இல்லை இருவரும் சுதந்திரமாக நடமாடுவதற்கான இணையற்ற பயணத்தின் தொடக்கம்தான் இது கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் மருத்துவமனையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் இவை இவர்களின் தாய் சுமார் இரண்டு ஆண்டுகளாக மகள்களுக்காக பிரார்த்தனை செய்தார் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புகிறேன் கடவுள் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார் தலை ஒட்டி பிறந்த இரட்டையர்களாக பாகிஸ்தானை சேர்ந்த சஃபாவும் மார்வாவும் அறியப்படுகிறார்கள் இவர்களின் மண்டை ஓடு ஒரே குழாய் போல இருந்தது இப்படி இரட்டையர் பிறப்பது மிகவும் அரிதானது இருபத்தி ஓரு மாதங்களையான ஆன சிறுமிகளுக்கு மூளை தனித்தனியாக இருந்தாலும் தலை அமைப்பு தவறுதலாக இருந்தது அறுவை சிகிச்சை மூலம் தலையை பிரித்தெடுப்பது சிக்கலானது அதற்காக பல மாதங்களாக மூன்று கட்ட திட்டம் வகுக்கப்பட்டது இறுதி அறுவை சிகிச்சை வரை இருவரும் உடல் ரீதியாக பிரிக்கப்பட மாட்டார்கள் என்று மருத்துவர்கள் கூறினார்கள் அந்த வகையில் இரட்டையர்களின் ரத்தம் பரஸ்பரம் மற்றவரின் மூளைக்கு சென்றது அந்த இணைப்பை துண்டிப்பது அபாயகரமானது மேலும் இரு அறுவை சிகிச்சை மூலமே அது சாத்தியமாகும் வழக்கமாக இதுபோன்ற அறுவை சிகிச்சை ஓராண்டுக்கு முன்பே செய்திருக்க வேண்டும் ஆனால் அதை தாங்கும் திறனுக்கு அவகாசம் தேவைப்பட்டதாலும் சிகிச்சைக்கான செலவினத்தை வழங்க நன்கொடையாளர்களை கண்டறிய வேண்டியதாலும் நடைமுறைகள் தாமதமாகின இருந்தபோதும் ஆபத்துகளுக்கு மத்தியில் அறுவை சிகிச்சைக்கான பணிகள் தொடங்கின முதலாவது அறுவை சிகிச்சை நடந்த ஒரு மாதத்தில் இரத்த குழாய்களை பிரித்திருக்கும் அறுவை சிகிச்சையை மருத்துவர்கள் முடித்தாக வேண்டும் ஆனால் மார்வாவின் இதய துடிப்பு குறைந்ததால் அவரை இழக்கலாம் என மருத்துவர்கள் அஞ்சினார்கள் ஒரு வழியாக நெருக்கடியை கடந்தார்கள் இரட்டையர்களில் மார்வா பலவீனமாக இருந்தார் அவர் உயிர் பிழைப்பதற்கான சாத்தியத்தை அதிகரிக்கும் முக்கிய இரத்த நாளத்தை மருத்துவர்கள் செலுத்தினார்கள் ஆனால் அது சஃபாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது இருபது மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு சஃபாவுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டன அவரை இழக்கும் தருணத்தில் இருந்தோம் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய நாற்பத்தி எட்டு முதல் எழுபத்தி இரண்டு மணி நேரம் வரை அவரது உடல்நிலை மோசமாக இருந்தது சிறுமிகளுக்கும் அவர்களின் குடும்பம் மற்றும் இருவரையும் கவனித்துக் கொண்டவர்களுக்கும் அது சிக்கலான நேரமாக இருந்தது தீவிர சிகிச்சை பிரிவில் நீண்ட நேரம் இருந்த இரட்டையர்கள் ஒரு வழியாக வெளியே கொண்டு வரப்பட்டார்கள் இனி இருவரது தலையை பிரிக்கும் அடுத்த சவாலுக்கு மருத்துவர்கள் தயாராகிறார்கள் ஜனநாயக கட்சி பெண் எம்பிக்களை இலக்கு வைத்து வெளியிட்ட சர்ச்சை கருத்துக்களை திரும்பப் பெறாத அமெரிக்க அதிபருக்கு அந்த எம்பிக்கள் எதிர்வினையாற்றியிருக்கிறார்கள் அமெரிக்கா என்பது அனைவருக்கும் பொதுவான நாடு என்ற கருத்தையும் அந்த பெண் எம்பிக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இனவெறி மற்றும் அந்நிய நிற வெறுப்புணர்வு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டாலும் தமது கருத்திலிருந்து பின்வாங்காமல் இருக்கிறார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது செய்தியை பெரிய எழுத்துக்களில் குறிப்பிட்டதன் மூலம் சந்தேகத்திற்கு இடமின்றி தமது கருத்தை பதிவு செய்துள்ளார் ட்ரம்ப் நான்கு பேரிடமிருந்து தனித்து நிற்க ஜனநாயக கட்சியினர் முயல்வதாக அவர் குறிப்பிட்டார் ஆனால் தற்போது அவர்களை ஆதரிக்க கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அப்படியென்றால் சோசியலிசம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க வெறுப்புணர்வை அவர்களும் ஏற்பதாகவே அர்த்தம் என்றும் ட்ரம்ப் தமது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டார் அது வெளியான சில நிமிடங்களில் அமெரிக்காவில் பிறந்த மூன்று பெண் எம்பிக்கள் உட்பட நால்வரும் ட்ரம்ப்புக்கு எதிர்வினையாற்றினார்கள் அமெரிக்க மக்கள் பிரதிநிதிகள் சபையில் முறையாக தேர்வு செய்யப்பட்ட நான்கு உறுப்பினர்கள் மீது அப்பட்டமாக இனவெறி தாக்குதலை தொடுத்திருக்கிறார் இந்த நாட்டில் உள்ள சிலார்களுக்கு நான் தெரிவிக்கும் முதலாவது குறிப்பு இதுதான் அதிபர் எப்படி பேசினாலும் பிரச்சனை இல்லை இந்த நாடு உங்களுக்கு சொந்தமானது இது எல்லோருக்கும் சொந்தமானது மக்கள் பிரதிநிதிகளின் சபையின் சபாநாயகர் நான்சி பெலோசி அதிபர் டிரம்பின் கருத்துக்களை கண்டிக்கும் தீர்மானத்தை அறிமுகப்படுத்தப் போவதாக தெரிவித்தார் ஆனால் சில குடியரசுக் கட்சி எம்பிக்களும் இந்த விவகாரத்தை தீவிரமாக கருதிய வேளையில் அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் அதற்கு மடுக்காதது போல இருக்கிறார்கள் குடியரசுக் கட்சி நண்பர்களே அதிபர் பின்வாங்கவில்லை ஏதோ ஒரு பிரச்சனை தீவிரமான போது அமெரிக்கர்களுக்கு எதிரான உணர்வு வெளிப்படும் போது நீங்கள் எங்கே போகிறீர்கள் நீங்கள் சாத்தானுடன் கைகோர்க்கிறீர்களா அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தலை நாடு எதிர்கொள்ளும் நிலையில் நடுநிலை குடியரசுக் கட்சியினரிடம் இதுபோன்ற விவகாரத்தில் வரம்பு மீறாமல் பார்த்துக் கொள்வது யார் என்ற கேள்வியை ஆர்வலர்கள் முன்வைக்கிறார்கள் சூடானில் அதிகார பகிர்வு ஒப்பந்தம் தொடர்பாக ஆளும் ராணுவ கவுன்சில் தலைவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் இன்றைய நாளின் பிற்பகுதியில் கூடி விவாதிக்க உள்ளார்கள் முன்னதாக கடந்த மாதம் நடந்த போராட்டத்தின் போது பலியான ஜனநாயக ஆதரவு குழுவினரை போற்றும் வகையில் காட்டூமில் நடைபெற்ற பேரணியில் நூற்று கணக்கானோர் பங்கேற்று ஆதரவை வெளிப்படுத்தினார்கள் அமெரிக்காவில் இன்று அமலுக்கு வரவுள்ள புதிய அகதிகள் சட்டம் குறித்து கவலை கொண்டுள்ளதாக அகதிகளுக்கான ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது புதிய சட்டத்தின்படி மத்திய அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவுக்கு வருவதற்காக எந்த நாட்டு வழியாக குடியேறிகள் முதலில் செல்கிறார்களோ அங்கேயே அதற்கான அனுமதியை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தெற்காசியாவில் தொடரும் கனமழைக்கு பலியானோரின் எண்ணிக்கை நூற்று எண்பதாக உயர்ந்துள்ளது பலியானவர்களில் பாதி பேர் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் கனமழையால் வங்கதேசத்தில் ரொஹிஞ்சா அகதிகள் வாழும் காக்சஸ் பஜார் பகுதியில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது நிலவுக்கு நாசாவின் அப்போல்லோ லெவன் ராக்கெட்ஸ் செலுத்தப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் ஆவதை குறிக்கும் நிகழ்ச்சிகள் உலக அளவில் தொடங்கியுள்ளன இதையொட்டி அமெரிக்காவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ராக்கெட் செலுத்தப்பட்ட கெனடி விண்வெளிவு ஆய்வு மையத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றாலும் நிலவு மீதான ஈர்ப்பு குறையாத குடம் போல விண்வெளி ஆர்வலர்களுக்கு உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டில் அறுபது கோடி பேர் ஆச்சரியத்துடன் பார்த்த காட்சி இது நிலவில் ராக்கெட் இறங்கியபோது நாங்கள் அனைவரும் துள்ளி குதித்து நாம் சாதித்து விட்டோம் என்று குரல் எழுப்பினோம் கென்னடி விண்வெளி மையத்தின் நிலவுக்கு ராக்கெட்டை அனுப்பும் பரிசோதனை குழுவில் இவரும் பணியாற்றினார் நில அதிர்வு சோதனையின் போது சூரிய மின்சக்தியை சேமிக்கும் இரண்டு அமைப்புகள் நிலவுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதால் அதில் ஒன்றில் எங்களை கையெழுத்திடுமாறு நாசாவின் திட்டப் பொறியாளர் கூறினார் எனது பெயரை கையொப்பமிட்டு பிரிட்டன் கொடியை சிறிதாக வரைந்தேன் ஏனென்றால் அந்த திட்டத்தில் அப்போது இருபத்தி ஏழு பிரிட்டிஷ் பொறியாளர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் நிலவில் தரையிறங்கிய நிகழ்வை பார்க்கும் போது மெய்மறந்து போகிறார் ஜீன் அந்த ஈர்ப்பே இவரது குடும்பம் நான்கு தலைமுறைகளாக விண்வெளி சார்ந்த பணியில் ஈடுபட்டு வருவதற்கு காரணமாக அமைந்தது இவரது பேரன் ஆய்வகத்தை நடத்துகிறார் இங்குதான் இவர்களின் குடும்பம் திரண்டுள்ளது வாழ்நாள் முழுவதுமாக நாம் நிலவை எதிர்நோக்கியபடி இருக்கிறோம் அது அழகானது ஆனால் அங்கு மனிதர்கள் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அது நம்புவதற்கே கடினமாக இருக்கும் நிலைமை பற்றிய சில சந்தேகங்கள் இருக்கவே செய்கின்றன ஆனாலும் அதை நேசிக்கிறேன் தற்போது நாம் வைத்திருக்கும் சிலிடம் விட அந்த கால தொழில்நுட்பம் தொழில் சார்ந்த நிறுத்தியுடன் இருக்கவில்லை ஆனால் நாகரிக வளர்ச்சியில் இப்போது நாம் முன்னேறியிருப்பதை பார்க்கும்போது அடுத்து எதை சாதிக்கலாம் எங்கு செல்லலாம் போன்ற உற்சாக உணர்வை ஏற்படுகிறது நிலவு பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை உண்டு வெகு சிலருக்கோ அதுவே தற்காலிக வீடு போல இருக்கிறது இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலக அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே இன்றைய இரவு உங்களுக்கு நள்ளிரவாகட்டும்